கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டியில் நம்ம மேல்ஸ் பற்றி பேசியிருக்கோம், ஃபீமேல்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இதில் வந்து டைம் ஆஃப் கன்செப்ஷன், அதாவது ஃபெர்டிலைசேஷன் டைம் அப்படின்றது இருக்குது. மெத்தட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சி வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா வந்து பீரியட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அப்போ பீரியட் வந்து கரெக்டாக இல்லாத போது அவங்களுக்கு எந்த டைமில் கருமுட்டை வளருது அப்படின்றது தெரியாமல் போகலாம். அந்த கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் பொழுது ஃபெர்டிலைசேஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபீட்டஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த டேட் வந்து வராமல் அவங்களுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கன்சீவ் ஆக முடியாமல் போயிட்டு இருக்கும். அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, நமக்கு பீரியட் ஆன டேட்லேருந்து கரெக்டாக வந்து 14th டேன்னு சொல்லுவாங்க. ஸோ மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து 14th டேயில் தான் வந்து நமக்கு ஒரு முழுமையான கருமுட்டை வளர்ச்சி இருக்கும். அந்த 14th டே வந்து உங்களுக்கு 9th டேலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். கரெக்டாக வந்து பீரியட் ஆரம்பித்த நாள்லேருந்து 9th நாள்லேருந்து 16-17 நாட்களுக்குள்ளே. ஸோ அந்த 9, 10, 11, 12, 14, 16 தேதிகளில் வந்து கன்செப்ஷன் இருந்தாங்க, ஃபெர்டிலைசேஷன் இருந்தது அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ் ஆகாமல் டைம் ஆஃப் கன்செப்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் கருத்தரிப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்தது அப்படின்னா அந்த கருமுட்டை வந்ததுனாலும் அது வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு உறுப்பாகட்டும் இல்லை ஏதோ ஒரு வளர்ச்சியாகட்டும் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இல்லாமல் நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து மருந்துகள் எடுத்து ஜஸ்ட் வந்து ஒரு குரோப்காக மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது ஃபெர்டிலிட்டிங்கிறது. ஃபெர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது அதில் ஓவமாகட்டும் ஸ்பெர்மாகட்டும் ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ அந்த ஹெல்த்தியாக இருக்கிற டைம் என்ன, எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் வந்து கரெக்டாக, இன்னொரு தடவை சொல்கிறேன், பீரியடான 1st டேலேருந்து 9th டே வரைக்கும் இருக்காமல் 9th 14-16 டேஸ் வரைக்கும் அந்த 6-7 நாட்களில் தான் அந்த எக்கோட வளர்ச்சி இருக்கும். அந்த நேரத்தில் ஃபெர்டிலைசேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கருத்தரிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஹெல்த்தியான ஃபீட்டர்ஸாக இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேயே வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், கருக்குழாய் அடைப்பு இருந்ததுனாலோ, பிசிஓடி பிரச்சனைகள் அதாவது நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் இருந்தாலோ, சாக்லேட் சிஸ்ட் அதாவது ரொம்ப வந்து சதைக்கட்டிகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்ட பிறகுதான் நீங்கள் ஃபெர்டிலைசேஷனை ஆரம்பிக்கணும். இல்லைன்னா வந்து அது வந்து உங்களுக்கும் ஏதாவது பேக்வர்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை அணுகி அவங்கக்கிட்ட அவங்க அணுகுமுறைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.